கோபுரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். போன இந்த சாய் ஞானேஸ்வரி அப்படின்ற எபிசோட்ஸில் இந்த கர்மா அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்த்துட்டுருக்கோம். இந்த சாய் ஞானேஸ்வரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையாக வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய விஷயத்தை உணர்த்துறது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எது மூலமாகவும் தெரியாது. இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஞானம் அப்படின்றது கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க, நம்ம படிக்கிறோம், இப்போ ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், இல்லை 12th கிரேட், இல்லைனா காலேஜ் படிக்கிறோம், அந்த மாதிரி நான் ஒரு டீச்சர் ஒரு டியூட்டர்னு இருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, நம்மளுக்கு புரிஞ்சிடும். இந்த ஆன்மீக ரீதியான வர அந்த ஞானம் நம்மளுக்கு யாரும் சொல்லி கொடுத்தும் வராது, ஒரே ஒருத்தர் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் வரும், அது நம்ம குரு. அப்போ குரு நம்ம சாய் பாபா கிட்ட எப்படி இருந்தால் அந்த ஞானம்ன்றது ஒரு விஷயம் நம்மளுக்கு வரும். அதாவது சாய் சச்சரித்ரா அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இந்த சாய் சச்சரித்தம் அப்படின்னு சொல்கிறோம். இது அண்ணா தபோல்கர் அப்படின்றவர் எழுதினார். அந்த சாய் சச்சரித்தத்தில் ரொம்ப அழகாக ஒரு சாப்டரில் இந்த பிரம்ம ஞானம் பற்றி கொடுத்துருப்பார். இந்த பிரம்ம ஞானம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி பாபா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அப்போது இந்த மாதிரி இந்த பிரம்ம ஞானம், திவ்ய ஞானம் அப்படின்றது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அதுதான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அது எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். நான் போன எபிசோடில் சொல்லியிருந்தேன், இந்த குகை அப்படின்றது வந்து போகிறதுக்கே பயமாக இருக்கும். நம்ம ஒரு ட்ரெக்கிங் போகிறோம், ஒரு மவுண்டெயின்லலாம் ஏறி போய் ஒரு குகையை பார்த்தோன்னா இதுக்குள்ளே சிங்கம் புலியெல்லாம் இருக்குமோ, இங்கே உள்ளே என்ன இருக்கும், பாம்பு இருக்குமா, இது இருக்குமா, இருட்டை பார்த்து நம்ம பயப்படுவோம். ஆனால் பாபா சொல்கிற அந்த குகை என்னன்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜாக இருக்கிற அந்த குகை. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்னா என்ன, நாலேஜ்னா ஞானம், நான் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவலில் என்ன ஆன்மீகம். ஸோ இந்த ஆன்மீக ரீதியான வர அந்த ஞானம்தான் அந்த குகை. அப்போ அந்த குகை ஒரு இருட்டு, குகைனாலே இருட்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ ஏன் பாபா அது குகைன்னு சொல்கிறார் அப்படின்னா, அந்த இருட்டு நம்ம வாழ்க்கை வந்து ஒரு இருட்டாக இருக்குது, அந்த இருட்டு தான் மாயை. அப்போ அந்த மாயையில் சூழ்ந்திருக்கிற இடத்துல ஒரு புது குகைக்குள்ளே போகிறோம், அதுதான் இந்த ஆன்மீக ரீதியான குகை. அந்த ஆன்மீக ரீதியான வர ஞானம் நம்ம அந்த குகைக்குள்ளே போகும்போது அந்த இருள் நீங்கி அந்த பிரகாசமாக இருக்கும். பாருங்கோ, ஒரு குகைக்குள்ளே போகிற திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்ததுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஆன்மீக ஞானம் வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுதான் பாபா சொல்லிகிட்டு இருக்கார். அந்த ஆன்மீக ஞானம் ஒரு மனிதனுக்கு வந்தால் அது போரும், அவன் அந்த ஆன்மீக ரீதியான வர அந்த ஞானம், அதாவது அந்த குகையிலேருந்து வெளியிலேயே வரக்கூடாது, அந்த குகைக்குள்ளேயே இருந்தால் போரும், அந்த குகைக்குள்ளே நான் இருந்து என்னோடய பக்தர்களை காப்பாற்றுவேன். எப்படி குகைக்குள்ளே இருக்க முடியும், அந்த க்வெஸ்சன் நம்மளுக்கும் இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்குறி நம்மளுக்கும் இருக்குது. அதே தான் நானா சாஹேப் சந்தோர்கருக்கும் இருந்துதான். அப்போ நானா சாஹேப் பாபா கிட்டே கேட்குறார், பாபாவை பார்த்து பாபாவோட காலை கெட்டியாக பிடிச்சிட்டு பாபாவை பார்த்து கேட்குறார், பரபிரம்ம மூர்த்தே, மகாசித்த யோகி ராஜா, உம் கருணாகரா, இந்த உலகத்தில் சர்வாந்தர்யாமியாக இருக்கிற நீங்கள், இந்த பிரபஞ்சத்தை படித்ததும் நீங்கள் தான், இந்த விஷயத்துக்கெல்லாம் பிரதானமாக இருக்கிறதும் நீங்கள் தான், எங்களை இந்த விஷயத்தில் தள்ளி எங்களை வேடிக்கை பார்க்குறதும் நீங்கள் தான் பாபா. நீங்கள் நினச்சேன்னா எது வேணாலும் சாத்தியம், எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கோ, இந்த குகைக்குள்ளே எப்படி இருந்துட்டே இருக்கிறது, அந்த குகைக்குள்ளேயே ஒரு மனிதன் இருக்கிறோன்னா அவன் என்ன பண்ணணும். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பல ஆசைகள் இருக்குது, இந்த மெட்டீரியலிஸ்டிக் வெல்ஃபேர்னு சொல்லுவாள், இந்த விஷயங்கள்லேருந்து இந்த குகைக்குள்ளேயே இருக்கிறோம்னா நல்ல குகைக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் மக்கள் எல்லாம் அந்த கெட்ட குகைக்குள்ளேயே இருக்கும், அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு திண்டாடுறோமே பாபா, அதுக்கு என்ன பாபா பண்ணணும் அப்படின்னே பாபா ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் கொடுத்துருக்கார். பாபா சொல்கிறாராம், நானா அதுதான் கர்மா அப்படின்னாரா. என்ன பாபா கர்மான்னு சொல்கிறேன், என்ன அது கர்மான்றது, என்ன பண்ணும், இப்போ இதுலேருந்து நாங்கள் உள்ளேயே இருக்கணும், வெளியில் வரக்கூடாதுன்னு அந்த குகைக்குள்ளேயே இருக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கோ அப்படின்னே பாபா சொல்லியிருக்காரு. எவ்வளோ அருமையான ஒரு உதாரணம் பாருங்களேன். பாபா சொன்னாரா, நானா ஒரு நதி இருக்குது, அந்த நதி ஃபுல்லாக, அந்த நதியில் தண்ணி அப்படியே ஓடின்னு இருக்கு, பயங்கர தண்ணி அந்த நதியில். பாபா என்ன சொல்கிறார், ஒரு மனிதன் ரொம்ப தாகமாக இருக்காராம், அந்த மனிதனுக்கு தண்ணி குடிச்சே ஆகணும்னு அவ்வளோ ஒரு தாகம் அந்த மனிதனுக்கு. அப்போ பாபா சொல்கிறார், அந்த மனிதனுக்கு அவ்வளோ ஒரு தாகம் இருக்குது, பக்கத்தில் நதியும் நான் காமிச்சாச்சு, அந்த மனிதன் போய் அந்த நதியிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறது அவன் கையில் தான் இருக்குது. அப்போ கடவுள் என்ன சொல்ல வரார்,
அந்த நதி அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிடுறார். அந்த நதியில் தண்ணியோட வைக்கிறதையும் கடவுள் பண்ணிடுறார். ஆனால் அந்த நதி இருக்குது அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்கு நம்மளுக்கு புத்தியும் கொடுத்துருக்கார். அந்த சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணி அந்த நதியிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கணும் அப்படின்றது நம்ம மனசுக்கு தெரியணும். இப்போது இது வந்து நல்ல கர்மா. கெட்ட கர்மா என்ன? அதாவது கெட்ட யோஜனைகள் இருக்கிற ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்னா, அங்கே நதி இருக்குது, அந்த நதிக்குள்ளே என்ன இருக்குமோ, கெட்டது இருக்குமோ நல்லது இருக்குமோ, அந்த நதிக்கிட்ட போகலாமா வேண்டாமா, ரெண்டாவது டவுட்டு. முதல்ல தண்ணி இருக்குமா, நல்ல தண்ணியாக இருக்குமா கெட்ட தண்ணியாக இருக்குமா, அந்த நதி பக்கத்தில் போகலாமா வேண்டாமா, நதி பக்கத்தில் போனால் ஏதாவது நம்மளை பிடிச்சிருமா கடிச்சிருமா, இந்த டவுட். மூணாவது டவுட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது ஒரு நதியில் தண்ணி இருக்குது நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா, அது கண்டிப்பாக அந்த நதியில் நல்ல தண்ணி தான் இருக்க போகிறது. இந்த சந்தேகம் அப்படின்றது என்னென்னா, இந்த தண்ணியை குடிச்சாது ஏதாவது நம்மளுக்கு ஆகிடுமா அப்படின்லாம் யோசிக்கிறோம் இல்லையா, அந்த கெட்ட புத்தி. இப்போ நம்ம வாழ்க்கையை வாழறோம், நம்ம வாழ்க்கையை அந்த நதி மாதிரி கடவுள் கொடுத்துட்டார், வாழ்க்கையை கொடுத்துட்டார், அந்த வாழ்க்கையில் நம்ம மக்கள் எல்லாரையும் கொடுத்துட்டார், அதுதான் தண்ணி. அப்போது அந்த மக்கள்கிட்டேருந்து நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் எடுக்கிறது நம்ம கையில் இருக்குது. அதுதான் பாபா என்ன சொல்கிறார், அந்த மக்கள் கூட அந்த நான் சொன்ன மாதிரி இந்த காமம், வேறு ஒரு அடுத்த ஒரு ஜெண்டர் மேலே தப்பான ஆசைகள் வருது, அடுத்த ஒரு மனிதர்கள் மேலே தப்பான எண்ணங்கள், அவனை கொல்லணும், அவனை இந்த இதோட முடித்து கட்டணும், இந்த மாதிரி கெட்ட ஆசைகள் வருது. ஒருத்தரை பற்றி தப்பாக வெளியில் போய் பேசுறது, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறது, கெட்ட செயல்களை பயன்படுத்துறது, இதுதான் இந்த நதின்றது வாழ்க்கை. அந்த நதியில் ஓடுற தண்ணி வந்து நம்மளுடைய மக்கள். அப்ப அந்த மக்கள் கிட்டேந்து எடுத்து நல்ல விஷயங்களை மட்டும் வாங்கிக்கிறது நம்ம கையில் தான் ஆனா இருக்கு. மக்களோட மக்களா நல்ல ஜனங்களா இருந்தா தர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் நிற்கும். அதே மக்களுக்குள்ள இன்னும் நான் சமாதியாகி தோராயமாக, பாபா சொன்ன ஒரு விஷயம், தாத்தியா கிட்ட சமாதியாகி தோராயமாக 100 வருஷம் கழித்து ஒரு பெரிய வியாதி வரும். பேர் தெரியாத அந்த வியாதிக்கு அந்த பக்தர்கள் எப்படி இருக்க போகிறா, அந்த வியாதிக்கு பேர் தெரியாத, குணம் இருக்காது, ஆனால் பக்தர்கள் பயங்கரமாக கஷ்டப்படுவா, நிறைய பேர் இறந்து போவா. அப்போ இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கானா, எப்படி இது சாத்தியம், அதுதான் அதர்மம். அப்போ மக்களோட மக்களா அந்த நதியில் இருக்கிற தண்ணியை கெட்ட தண்ணின்னு நினச்சிண்டு கெட்ட செயல்கள் பண்ணிட்டு இந்த மாதிரி வாழ்க்கையில் இருந்தோன்னா கஷ்டப்படணும், அதுதான் கர்மாவோட விளைவு. அப்போ அதெல்லாம் பண்ணும்போது கெட்ட கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் சேர்ந்துட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் நானா சாஹிப் சந்தோர்கர் கேட்டுட்டே இருக்காராம். கேட்டுட்டு பாபா கிட்ட சொல்கிறார், பாபா இந்த கெட்ட கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன், இந்த நல்ல கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த ஜென்மத்தில் எங்கனாலும் உங்களை தரிசனம் பண்ண முடியறது பாபா. இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கோங்க பாபா, இந்த கர்மா அப்படின்றது ஒன்று எங்களுடைய வாழ்க்கையிலேருந்து போகணும்னா, இந்த கெட்ட கர்மா எங்கள் வாழ்க்கையிலேருந்து போகணும்னா, அதுக்கு உங்களுடைய கருணையும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய ஆசீர்வாதமும் மட்டும் எங்கள் கூட இருந்தால் போரும் பாபா, இந்த சம்சார கடல்லேருந்து நாங்கள் தாண்டி ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது பாபா சொல்கிறார், நானா எல்லா பக்தர்களும் ஒரே விஷயம் நினச்சின்னு ஒரு விஷயம் வந்து நல்லபடியாக நடந்துட்டா அவளை வந்து புகழ்ந்துக்கிறா, அதே விஷயம் கெட்டதாக நடந்துட்டா என் மேலே பழிய போட்டுறா, நானா நான் எதுவுமே பண்ணலை, இந்த மசூதியில் இருக்கிற எனக்கு எதுவுமே தெரியாது, இறைவனே எஜமான் அப்படின்றார். ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நம்ம அப்படியே காலரை தூக்கின்னு போகிறோம், ஆ என்ன நான் தான் பண்ணேன் அப்படின்னு, அதே கெட்ட விஷயம் நான் என்ன பாபா இப்படி பண்ணிட்டேன், இதே நல்ல விஷயம் வந்தால் யாரோ ஒருத்தராவது போய் பாபா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறோமா, கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கிற ஒரு விஷயம், அது நம்ம கையில் பாபா கொடுத்துட்டார். தயவு செஞ்சு இந்த மாயைன்ற ஒரு விஷயத்தில் பாபா சொன்னாராம், பாபாவே சூழப்பட்டார், இந்த மாயைன்ற விஷயம் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம், இந்த ஆசையெல்லாம் விட்டுருவோமே, எதுக்கு இந்த என்ன தான் நம்ம பண்ண போகிறோம், இப்போ வேற ஒருத்தர் மேலே ஆசை வருதோ இந்த காமம் அப்படின்ற விஷயமோ, இல்லை நம்ம பெரிய ஒரு பணக்காரனானுமோ, எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கடவுள் கூட இருந்தால் போகும், இந்த ஆன்மீக ரீதியான வர அந்த ஞானம் போகும், வாழ்க்கையில் எல்லாமே நம்ம உச்சக்கட்டத்தை அடையலாம். அப்போது இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நிதர்சன காலத்தில் நிறைய மக்கள் பண்ணுற ஒரு பெரிய தப்பை பற்றி பாபா ரொம்ப அழகாக நானா சாஹிப் கிட்ட சொல்லியிருக்கார். அப்படி பாபா எதை பற்றி சொன்னார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.